அவ்வளோதாம்மா. நல்ல டேஸ்டான, ரொம்ப ஈஸியான வெந்தய முட்டை குழம்பு ரெடி. கடாய் சூடானதும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் கடுகு. இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் சேர்த்துருங்க. வெந்தயம் வந்து நல்லா செவந்து வரட்டும். இந்த டைமில் பூண்டு 1 கப் உரித்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், பூண்டு சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கினதும் 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கிடுங்க, இதை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 சின்ன தக்காளி எடுத்து பொடியை நறுக்கிடுங்க, இதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. பாருங்கம்மா, தக்காளி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ வந்து அடுப்பு தீ குறைச்சிட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம்மா. மல்லித்தூள் 2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகத்தூள், நம்ம ஏன்னா ஜீரகம் வந்து ஏற்கனவே சேர்த்துருக்கோம், அதனால் லைட்டாக சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி சேர்க்க போகிறதில்ல, தண்ணிக்கு பதில் வெறும் இந்த புளி கரைச்சல் தான். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சிடுங்க. புளி கரைச்சல் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துங்கம்மா. புளி கரைச்சல் வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியது கிடையாது. நீங்கள் திக்காக கரைச்சிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணும். பாருங்கள், எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கம்மா, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். இந்த அளவுக்கு தான்மா இருக்கணும் குழம்போட அளவு, ரொம்ப கிரேவியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ இது கூடவே நான் வந்து 5 முட்டை எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து கீரல் போட்டுருக்கேன். நமக்கு வந்து காரம் வந்து உள்ளே இறங்கிடும். 1-5 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாம்மா, நல்ல டேஸ்டான, ரொம்ப ஈஸியான வெந்தய முட்டை குழம்பு ரெடி.